ஓம் சாந்தி. மே மாசத்திற்கான அவ்யக்த சமிக்ஞை மே 1. जैसे साइंस प्रयोग में आती है तो समझते हैं कि साइंस अच्छा काम करती है, ऐसे साइलेंस की शक्ति का प्रयोग करो. इसके लिए एकाग्रता का अभ्यास बढ़ाओ. एकाग्रता का मूल आधार है मन की कंट्रोलिंग पावर, जिससे मनोबल बढ़ता है. பாப்தாதா யோகத்தை பிரயோகம் செய்வது மூலமாக சித்தி சுரூபம் ஆவது பற்றி இன்றைக்கு என்ன சொல்றாருன்னா, எப்படி அறிவியல் நம்முடைய பயன்பாட்டுக்கு வருகின்றதோ, அறிவியல் எவ்வளவு நன்றாக வேலையை செய்கின்றது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதே போல சைலன்ஸ் சக்தி என்ற அமைதி சக்தியையும் பயன்படுத்தி பாருங்கள். இதற்காக ஏகாகிரதா ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏகாகிரதாவுக்கான மூல ஆதாரம் என்ன என்றால், மனதின் மீது கண்ட்ரோலிங் பவர், கட்டுப்படுத்தும் சக்தி உடையவராக இருக்க வேண்டும். இதன் மூலம் மனோபலம் அதிகரிக்கின்றது, வளர்கின்றது. பாபா என்ன சொல்றாரு, அறிவியல் சக்தியினுடைய பயன்பாட்டை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அறிவியல் சாதனங்களை நாம் பயன்படுத்தும் பொழுது அறிவியல் எவ்வளவு நல்ல வேலைகளை செய்கிறது அப்படின்னு நாம் ஆச்சரியமாக பேசுகிறோம், நினச்சி பார்க்குறோம். எங்கேயோ தொலைவில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் நம்ம வீட்டில் இருந்தபடியே பார்க்கிறது, கேட்கிறது. இது எல்லாமே அறிவியல் மூலமாக சுலபமாக சாத்தியமாகிவிட்டது. இப்போ பாபா சொல்றாரு, கண்ணுக்கு தெரியக்கூடிய அறிவியல் சாதனங்கள் நமக்கு எப்படியெல்லாம் பயன்படுகின்றது, அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் இயங்கக்கூடிய அமைதி என்ற சக்தி, அதாவது ஆன்மீக சக்தியுடன் சேர்ந்த இந்த அமைதி சக்தியை அதிகப்படுத்திக்கோங்க. இதனுடைய பயன்பாட்டை வெளிப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்றார். அமைதி சக்தியினுடைய பயன்பாடுகளை நாம் வெளிப்படுத்தணும்னு சொன்னால் அதற்கு செய்ய வேண்டியது என்ன? ஒருமுகப்படுத்தும் சக்தியை நாம் அதிகப்படுத்திக்கணும். மனம் மற்றும் புத்தியை எப்படி ஒருமுகப்படுத்தணும்? பாபா என்ன சொல்றாருன்னா, மனதின் மேல் கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கட்டும். எப்பொழுது தேவையோ, எந்த இடத்திற்கு போகணும்னு நினைக்கிறோமோ, எந்த ஸ்வரூபத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே ஸ்வரூபத்தில் அவ்வளவு நேரத்துக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல மனம் மற்றும் புத்தியை நாம் நிலைப்படுத்தி வைக்கிறது தான் பாபா கண்ட்ரோலிங் பவர் என்று சொல்கிறாரு. அப்போ இந்த மனதை கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலமாக மனதினுடைய பலம் அதிகரிக்கிறது. மனதினுடைய பலம் அதிகரிக்க அதிகரிக்க நம்மால சுலபமா ஒருமுகப்படுத்த முடியும், வெகு சீக்கிரத்துல ஒருமுகப்படுத்த முடியும். எவ்வளவு சீக்கிரத்துல ஒருமுகப்படுத்துறோமோ, அதாவது கான்சன்ட்ரேஷனுக்கு மனதை கொண்டு வரமோ, அமைதி சக்திய நம்ம ரொம்ப நல்ல அனுபவம் பண்ண முடியும். அமைதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிற மனதை சீக்கிரத்தில் ஒருமுகப்படுத்தி அமைதி சக்தியை நாம் முதல்ல பயன்படுத்தி பார்க்குறோம். பிறகு நம்ம மூலம் அதை பற்றிய உண்மை மற்றவர்களுக்கு தெரிய வரும். ஓம் சாந்தி.